சந்தித்து நான் பாரதியாருடைய பத்திரிகை நிருபர் வந்திருக்கிறேன். அப்படியா, அமருங்கள். பாரதியாரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன விஷயம்? பாரதியார் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பதில் வாங்கி வர சொன்னார், கேட்கலாமே? இல்லை, பாரதியாருடைய கேள்வி இதுதான், கிருஷ்ணரை சொப்பனத்தில் கண்டு அதை நிஜமென்றே கருதி மயங்கி நிஜத்தில் கண்டேன் என்று சொன்னாலும் அதில் எந்த தவறும் இல்லை. எனவே தாங்கள் கண்ணனை கண்டது சொப்பனத்தில் தானே, அதைத்தானே நிஜத்தில் கண்டதாக நீங்கள் உத்தரபாராவில் சொன்னீர்கள், இதைத்தான் பாரதியார் கேட்டு வர சொன்னார் என்பது அந்த நிருபருடைய பாரதியார் கேள்வி. அதற்கு அரவிந்தர் பதில் சொன்னார், அப்படி அல்ல மகனே, உன்னை பார்ப்பது மாதிரி பார்த்தேன், தொட்டு பார்த்தேன், தடவி பார்த்தேன், கிள்ளி பார்த்தேன், இந்த இடத்தில் தான் புல்லாங்குழலால் தட்டினான், நான் அவன் மடியில் படுத்து கொண்டேன், என்னை தாளாட்டி தூங்க வைத்தான் என்று அவர் விவரிக்கிறார். அந்த நிருபர் பரவசமடைகிறார். அந்த நிருபர் மறுபடியும் புதுச்சேரிக்கு வந்து பாரதியாரிடம் அரவிந்தர் சொன்ன அனைத்தையும் சொல்கிறார். இந்த பாரதியார் நம்மை விட விஷமக்காரர், நாம் நம்புவதை விடவும் கூடுதலாக சந்தேகத்தோடு தான் பாரதியார் நம்புவார், அவ்வளவு பெரிய அறிவுஜீவி. எனவே பாரதியார் அந்த நிருபர் கூறிய பிறகு அந்த நிருபரிடம் மேலும் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு நிருபர் பதில் சொல்கிறார். இதையெல்லாம் தன்னுடைய பத்திரிகையில் பாரதியார் எழுதுகிறார். இந்த சம்பவத்தையெல்லாம் எழுதிவிட்டு பாரதியார் எழுதுகிறார், அப்படி நிருபர் சொன்னபோது அந்த நிருபரிடம் யாம் கேட்டோம் இவ்விதம் கடவுளை நேரில் கண்டேன் என்று சொல்கிற பொழுது அந்த மகான் ஸ்ரீ அரவிந்தருடைய திருமுகம் எப்படி இருந்தது என்று கேட்டேன். அதற்கு அந்த நிருபர், கடவுளையே நேரில் கண்டவர்களுடைய முகத்தில் தென்பட வேண்டிய பரிபூரண அடக்கம் தென்பட்டதாகலின் அவர் கடவுளை கண்ட சித்த புருஷர் என்று யாம் முடிவு செய்தோம் என்று பாரதியார் எழுதுகிறார். ஒருவர் நம்மிடையே வாழ்ந்த சமீப காலத்தில் வாழ்ந்த ஒருவர் கண்ணனை நேரில் பார்த்தார் என்பதும் அவர் பார்த்தாரா இல்லையா என்பதை மகாகவி பாரதியார் போன்ற ஒரு அறிவுஜீவி உரசி பார்த்து அது உண்மைதான் என்று கையெழுத்திட்டிருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய ஆனந்தமான விஷயங்கள். நினைத்து பாருங்கள், இதெல்லாம் நமக்கு இந்த ஐயப்பன் கோயிலில் இந்த சொற்பொழிவு நடக்கிறது. பூரணமாக கடவுளை நம்ப தொடங்கிவிட்டோமானால் நமக்கு எந்த துயருமே இருக்க வாய்ப்பில்லையே. அதற்கான வழிகளைத்தான் அரவிந்தர் காட்டு.